சற்று முன் வெளியான தகவல், மாதந்தோறும் அக்கௌண்ட்டிற்கு தேடி வரும் ரூபாய் 5000. யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அசோதா பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வங்கு பிடிக்கிற போகலாம். பிரதம மந்திரி இன்டென்சிவ் யோஜனா திட்டத்தின் வாயிலாக இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 5000 உதவித்தொகையாக வழங்கப்பட இருக்கிறது. இத்திட்டத்திற்கான தகுதி, விண்ணப்பிப்பது எப்படி என்பது குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். நாட்டில் தொடர்ந்து வேலையில்லா திட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. படிப்பிற்காக வேலையை பெறுவது என்பது தற்போதைய காலகட்டத்தில் 1000 சீட்டுகள் இருக்கும் வேலைகளுக்கு எல்லாம் 100,000 விண்ணப்பங்கள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் ஒன்றிய அரசு இளைஞர்களுக்கான தொழில் பயிற்சி திட்டமாக பிரதம மந்திரி இன்டென்சிவ் யோஜனாவை அறிமுகம் செய்து வைத்துள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக இளைஞர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கும் விதமாக மத்திய மாநில அரசுகள் ஏராளமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் ஒன்றிய அரசு வேலைக்கான பயிற்சி வழங்கும் விதமாக திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. இது பிரதம மந்திரி இன்டென்சிவ் தொழில் பயிற்சி திட்டமாகும். அரசு நாடு முழுவதும் 500 முன்னணி நிறுவனங்களை இத்திட்டத்தின் கீழ் பயிற்சி வழங்க தேர்வு செய்துள்ளது. இன்டென்சிவ் பயிற்சி பெறுவதற்காக இந்த நிறுவனத்தின் வாயிலாக இளைஞர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். அவ்வாறு தேர்வாகும் இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 5000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். பிரதம மந்திரி இன்டென்சிவ் திட்டத்தை கடந்த பட்ஜெட்டில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் 1 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தருவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இத்திட்டத்தில் வழங்கப்படும் தொகையில் 4500 ஒன்றிய அரசும் 500 சம்பந்தப்பட்ட நிறுவனமும் வழங்கும். வரும் 12ஆம் தேதி முதல் தகுதியுள்ள இளைஞர்கள் இத்திட்டத்தில் இணைய ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் பரிசீலனை செய்து நவம்பர் 27ஆம் தேதிக்குள் தேர்வானவர்கள் குறித்த பட்டியலை வெளியிடும். அவர்களுக்கு டிசம்பர் 2ஆம் தேதி முதல் பயிற்சிகள் வழங்குவது துவங்கும். நடப்பு நிதியாண்டாக 2024 முதல் 2025 1.25 லட்சம் பேருக்கு இன்டென்சிவ் வாய்ப்பு வழங்குவதை இலக்காக கொண்டுள்ளது. பிரதம மந்திரி இன்டென்சிவ் யோஜனா திட்டத்திற்கு 21 முதல் 24 வயதுக்குள் இருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். முழு நேர ஊழியராக வெவ்வேறு நிறுவனத்திலும் பணியாற்றக்கூடாது. குடும்பத்தில் யாரும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. ஐஐடி, ஐஏஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் படித்திருக்கக்கூடாது போன்ற வரம்புகள் உள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஐடிஐ அல்லது டிப்ளமோ முடித்தவர்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, பிபிஏ, பிகாம் உள்ளிட்ட டிகிரி முடித்தவர்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். www.pminternship.mca.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.